மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியைச் சேர்ந்த திரு வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்புமிகு திரு வைத்தியலிங்கம் அவர்கள் இந்த ஆன்லைனை பற்றி இங்கே எடுத்து சொன்னார். தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது குறித்து. ஆன்லைன் சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆட்சியில் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. உயர்நீதிமன்றம் அதாவது 3/8/2001 அன்று அளித்த தீர்ப்பில், உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில், 2021 தமிழ்நாடு சூதாட்டம் மற்றும் காவல் சட்டங்கள் திருத்தச் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு கூறிடுச்சு. ஆனாலும் அந்த தீர்ப்பின் மீது சட்ட ஆலோசனை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை தடை செய்ய கூறி இந்த அரசு உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செஞ்சுருக்கு. வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, விரைவில் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. விரைவில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழகத்தில் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உறுதியை உங்கள் நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.